எட்டி போவோம், டி விளையாடினது போதும், டிவி பார்க்க போவோமா? எட்டி கள்ளி, எனக்கு தெரியும் டி நீ அவுட் ஆக போறேன்னு சொன்னோன்னா நைஸா நழுவு பாக்குறிய, உட்காந்து விளையாடு. போட்டி நான் ஒன்றும் வரல போ. எடி மீன் தேனே. என்னமோ என்னமோ, எங்கேயாவது கிளம்பிட்டியா? ஆமா டி, கல்யாணத்துக்கு ஒரு ஆள் கிட்ட ரூபா கேட்டிருந்தேன், அவர் இன்னைக்கு வாங்க வர சொன்னாரு. அதான் போய் பார்த்துட்டு வந்துறேனா? வீட்டை பார்த்துக்கிடுங்க, வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து விளையாடுங்க, கதவு பூட்டிக்கிடுங்க. கதவு திறந்து போட்டு எங்கேயாவது போனியா விளக்கமாக தடுத்து சாத்திடுவேன். ஒழுங்காக வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பார்த்துக்கிடுங்க. எம்மோ, வீட்டுக்குள்ளே போய் இருந்து பார்த்தா வீடு தெரியாதுமோ, இங்கிருந்து பார்த்தா தான் நல்லா தெரியும், நாங்கள் இங்கே இருக்கோமோ? இது எருவு மாடுவடா, வீட்டில் ஆள் இல்லைனா வெளியே உட்காந்து விளையாடிட்டு இருப்பியே. போங்க வீட்டுக்குள்ளே போய் கதவு பூட்டிக்கிட்டு டிவியை பாருங்க, இல்லைனா வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து விளையாடுங்க. சரிம்மா சரிம்மா, நீ டென்ஷன் ஆகாமல் போயிட்டு வாமோ. எம்மோ, வர ரொம்ப நேராகுமோ? என்ன ஒட்டி தெரியல, நான் போகிறேன், இன்னைக்கு தான் வர சொல்லியிருந்தாரு. ரூபாய் தந்தால் உடனே வாங்கிட்டு வரணும், இல்லை வெளியே எங்கேயோ போயிருந்தாருன்னா நின்று அவர் வரது வர நின்று ரூபாயை வாங்கிட்டு வரணும். சரி சரி, நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போங்க, நான் கிளம்பி. இடி, அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்காளே, அவளை மட்டும் வீட்டுக்குள்ளே ஏற்றிடாதீங்க, அம்மா இல்லை அப்புறமா வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுங்க. நீங்கள் இருக்கீங்கன்னா சீனியத்தா புளியத்தான்னு இதையாவது கேட்டு நான் இல்லாத நேரத்தில் வாங்கிட்டு போயிடுவா. ஒழுங்காக பார்த்து எடுத்து வீட்டுக்குள்ளே கதவு கூட்டிகிட்டு இருங்கண்ணே. சரி மா, போலாம் கிளம்பு. இதுலேயே நின்று எவ்வளோ நேரம் நேரத்தை போக்கிட்டு இருப்பா, வீட்டில் இருக்காரோ வெளியே கிளம்பி போகிறாத தெரியல, சீக்கிரம் கிளம்பு. சரி டி, வீட்டை ஒழுங்காக பார்த்துக்கிடுங்க டி. எம்மோ, வரும்போது பண்டம் ஏதாவது வாங்கிட்டு வாமோ, வீட்டில் ஒரு பண்டம் இல்லைம்மோ, ஏதாவது வாங்கிட்டு வாமோ. டி, நான் என்ன கடத்தருக்கு போகிறேனா இல்லை பண்டை கடைக்கு போயிட்டு இருக்கேனா? ஒரு ஆள் கிட்ட ரூபா தாரேன்னு சொன்னவர்கிட்ட வாங்க போறோம் டி, அப்புறமா பண்டை வாங்கலாம், வீட்டுக்குள்ளே போயிருங்க டி. எம்மோ, வீட்டில் ஒரு பண்டம் இல்லைம்மோ, ஏதாவது திங்கணும் போல இருக்குமோ, ஏம்மோ இப்படி பண்ணுற? எப்போமே சொன்னேன் பண்டை வாங்கி வை, பண்டை வாங்கி வைனு, ஒன்றுமே நீ வாங்கி ஒரு மிச்சராச்சும் இருக்க வீட்டில் ஒன்றுமே இல்லை. இடி, அப்பா எப்போ தங்கி வேலைக்கு போயிட்டு வந்தாலும் எவ்வளோ பண்டை வாங்கிட்டு வருவாங்க, நாளைக்கு அப்பா வரக்கூடிய நாள் தானே, நாளைக்கு நிறைய பண்டை வாங்கிட்டு வருவாங்க, உட்காந்து தின்னுங்க. எம்மோ, அவகிட்ட பேசிட்டே இருக்காது, மணி கிளம்புவோம், நீ யாரும் அவெல்லாம் கிளம்பி போயிட்டு வச்சுக்கணும். சரிடி சரிடி, வீட்டுக்குள்ளே போய் விடுங்க, பத்திரமா இருங்க, வீட்டை பார்த்துக்கிடுங்க. இதே வார்த்தையை எத்தனை வாட்டியுமோ சொல்லுவோம், வீட்டை யாருமோ தூக்கிட்டு போக போறா, நாங்கள் வீட்டை பார்த்துக்கிறோம், கிளம்பு நீ. சரிடி சரிடி, பார்த்து பத்திரமா இருங்க, கிளம்பு. ஐ ஜாலி, அம்மா வீட்டில் இல்லை. இடி, நீ போடுற சவுண்டில் அம்மையே திருப்பி வந்துருவாட்டி, சவுண்டு போடாதடி. இட்டி மீன், வீட்டில் எந்த பண்டவுமே இல்லை லாட்டி, என்ன டீ பண்ணுன்னு பாரு, அம்மா வாங்கியே வைக்க மாட்டா, அப்போ வரும்போது மட்டும்தான், அப்போ வாங்கிட்டு வந்தாலும் ரெண்டு நாளில் பண்டம் தீந்துடும், அதுக்கப்புறம் அடுத்து வேலைக்கு போயிட்டு வரும்போது தான் பண்டம் கிடைக்கும். இட்டி நீ கல்யாணம் முடிஞ்சு வரும்போது எப்போ வந்தாலும் அத்தாங்கிட்ட சொல்லி நிறைய பண்டம் வாங்கிட்டு வானே. சரிடி சரிடி. ஆமாம், இப்போ என்ன பண்ணலாம், வீட்டில் என்ன இருக்குது, எதை வச்சு பண்டம் செய்யலாம்? நம்ம வீட்டில் என்ன ஏட்டி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஒரு வடை பஜ்ஜி செய்யலான்னா ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணலாம் ஏட்டி, வேறு வழியே இல்லை, அரிசி மட்டும்தான் இருக்குது, அரிசி வறுத்து திம்புமா? ஏட்டி தேனே, நம்ம வீட்டில் அதாவது இருக்கே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் வறுத்து திம்புவா. ஏடி மீன், சீக்கிரம் வரட்டி, நான் அம்மா வராளான்னு பார்த்துட்டே நிற்கே. லட்சுமியக்கோ லட்சுமியக்கோ. ஏட்டி சூறவெளிக்க சவுண்டு கேட்கட்டி. ஐயோ, வறுக்கிற அரிசி அவ்வளோத்தையும் தின்னு போயிருவாளே, என்ன பண்ண போகிறோமோ? என்ன இவ்வளோ நேரமாக சத்தம் போட்டுட்டு இருக்கேன், யாராவது சத்தம் தாராவளா, வீட்டுக்குள்ளே தானே இருப்பாவ, போய் பார்ப்போம். ஏ தேனு, சூறவள்ளி வெளியே தான் நிற்பா, அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லி அவளை அனுப்பி விட்ரு, வீட்டுக்கு மட்டும் வந்தா அரிசி ஒன்றும் நம்ம கிடைக்காது, அதுக்கப்புறம் இப்படியே இருக்க வேண்டியதான், போய் ஏதாவது சொல்லி சமாளித்து அனுப்பிவிடு. லட்சுமி அக்கா அடுப்பங்கரையில் என்னத்தையோ போட்டு கரிச்சிட்டு இருக்காது, அதனால தான் நம்ம கூப்பிட கூப்பிட வீட்டுக்கு சவுண்டே கேட்கல, அடுப்பங்கரையில் நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காவு போல, ஏதாவது திங்கிறதுக்கு பண்ணுவாவ, போய் பார்ப்போம். அக்கா சூறவள்ளி அக்கா நில்லுங்கக்கான வாரே. நீங்கள் எல்லாரும் அடுப்பங்கரைக்குள்ளேருந்து என்ன பண்ணிட்டு எடுக்கிறீங்க, லட்சுமி அக்கா எங்கே? சூறவள்ளிக்கு எப்படிதான் மூக்கு வைக்கமோ தெரியல, கரெக்டாக அடுப்பங்கரையில் வந்துட்டா. இக்கா என்ன விஷயங்கக்கா, எங்கள் அம்மா வீட்டில் இல்லை, வெளியே போயிருக்கா. சரி அது கிடக்கட்டும், என்னத்த அடுப்பில் போட்டு கடிச்சிட்டு கிடக்கிறிய, ஆனால் வாசனை மட்டும் சூப்பராக வருது, என்னது அது அடுப்பில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. தள்ளு பார்க்கட்டு, அரிசியாக வறுக்கிறிய, எவ்வளோ அரிசி தின்னு எவ்வளோ நாளாச்சு, எனக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொஞ்சோண்டு தாங்கலாம், சூப்பராக வறுக்கிறீல, நான் வறுத்தா இப்படி முறுமுறுனியே வராது கேட்டீங்களா? நாங்களே எங்கள் அம்மைக்கு தெரியாமல் கொஞ்சோண்டு வறுக்கோங்க்கா, அதில் நீங்கள் வேற பங்கு கேட்குறீங்களாக்கா. என்னது லட்சுமி அக்காவுக்கு தெரியாமல் அரிசி வறுக்கிறீளா, இது போதும் எனக்கு, அரிசி மட்டும் டிஃபன் பாக்ஸில் வரலை, உங்கள் அம்மா வந்தோன்னு உங்களை வறுக்க சொல்லிடுவேன், பார்த்துக்கிடுங்க. இல்லைக்கா இல்லைக்கா, வேண்டாம், நாங்கள் அரிசி தாரோம், நீங்கள் அம்மாட்ட சொல்லிடாதிய. இதுதான் சின்ன பிள்ளைகளுக்கு அழகு, பெரியவிய என்ன சொன்னாலும் மண்டையாட்டிட்டு கேட்கணும், சரியா? ஆமாம், உங்கள் அம்மா ஏதோ 5 கிலோ புளி வாங்கி வச்சிருக்காவலாம், புளி டப்பா எங்கே இருக்கு? ஐயோ புளிக்காம போய்க்காளே. ஏக்கா புளி வாங்கணும்னு சொன்னாவே, ஆனால் வாங்கிட்டு வீட்டுக்கு வரல, வாங்குறதுக்கு ரூபா கொடுத்துருக்காவலாம், இனிதான் வாங்கிட்டு வருவாங்களாம். என்ன பிள்ளைகளா சொல்றிய, அவிய புளி வாங்கிட்டு வரதான் நான் பார்த்தனே, இப்படி போய் சொல்றிய? ஏக்கா அது எங்க சித்திக்கு எங்க அம்மா வாங்கி வச்சிருக்காக்கா, எங்களுக்கு என்ன வாங்கலை, எங்களுக்கு ரூபா கொடுத்துதான் வச்சிருக்கா, இன்னும் எங்களுக்கு புளி வாங்கிட்டு வரல, எங்க சித்தி நாளைக்கு வந்து புளியை வாங்கிட்டு போயிவேன்னு சொல்லியிருக்கா, அதுக்காண்டிதான் வாங்கி வச்சிருக்காவ. பிள்ளைகளா எனக்கு குழம்புக்கு சுத்தமா புளி இல்லை கேடியலா, உங்க சித்திய புளி தானே, கொஞ்சோண்டி எடுத்தா உங்க சித்தி என்ன கண்டுபிடிக்க போறாவ, கொஞ்சோண்டி எடுத்து தாங்களா, பக்கெட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஏக்கா ஏங்கா புளியெல்லாம் கேட்கறீங்க? அப்ப தரமாட்டீங்களா?
சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்து உங்களை வறுவல் போட்டுற வேண்டியதுதான். கவியாண்டா அக்கா, நானே புளி எடுத்துக்கொண்டு தாரேன். அப்படி வாங்க வலிக்கு, சூற வழியா கொக்கா, எப்படி வாங்கினே, இன்னும் மறுத்து முடிக்கலையாக்கும். நான் எனக்கு வேற வீட்டில் சோறு பொங்கணும். ஆமாம், கறி ஏதாவது வச்சுக்கலாம், ரெஜ்மியக்கா ஏதாவது வச்சுட்டு போனாங்களா? அக்கா, எங்கள் அம்மா இன்னும் சோறே பொங்கலக்கா, வந்துதான்க்கா சோறு பொங்குவா. சரி சரி, அப்போது நான் வீட்டில் போய் சோரம் கறியும் வைக்கிட்டு. ஏ, கறிக்கு புளி இல்லைன்னு சொன்னோம்ல, ஒரு கவரில் புளியை எடுத்துக்கொண்டு புளியையும் அரிசி வர்த்தியும் இல்லை, அந்த அரிசியையும் ஒரு டிஃபன் பாக்ஸில் தட்டி ரெண்டையும் கொண்டு என் வீட்டு பின்பக்கமாக வந்து தந்துடுங்க, சரியா? ஆ, சரிக்கா சரிக்கா, நான் தேனைக்கிட்ட கொடுத்து விடேங்க்கா. சரி பிள்ளைலாம், கிளம்பி. சரிக்கா, கிளம்புங்க. சுரவல்லியா கொக்கா கொக்கா, உங்களை மாட்டி விட்டுருவேன் பக்கா பக்கா. எப்படியோ லட்சுமி அக்கா இல்லாத நேரத்தில் வந்ததுனால பண்டத்துக்கு அரிசியும் கறிக்கு புளியும் கிடைக்க போகுது. என்ன அடிச்சா தாங்க மாட்டேன், நாலு மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீட்டு போய் சேர்ற மாட்டேன். ஏடி தேனு, ஒரு டிஃபன் பாத்திரம் எடுத்துட்டு வா, அரிசியை வறுத்துட்டேன், அதை போட்டு அதை சூறவல்லிக்கிட்ட கொண்டு கொடுத்துரு, நல்லா திங்கட்டும். எடி மீன், எனக்கு ஒன்றும் அரிசி வறுத்ததெல்லாம் வேண்டாம், திங்கணும்னு ஆசைப்பட்டதே நான் தான். இவ போட்ட ரகலையில் எனக்கு திங்கிறதுக்கே தோண மாட்டேங்கி, வறுத்த அரிசியை உனக்கு மட்டும் கொஞ்சம் சொல்லி எடுத்துக்கிட்டு மீதியை அந்த டிஃபன் பாக்ஸில் தட்டிட்டா கொண்டு கொடுத்துட்டு வரேன், நல்லா தின்னுக்கிட்டு வயிறு வீங்கி சுத்தட்டு. எடி தேனு, அந்த சூறவல்லி ஒன்றையே அரிசியும் கூடாமல் ஆக்கிட்டா அப்படிதானே, அவளை என்ன பண்ணலாம்? ஏ தேனு, நம்ம ரூம் கட்டதுக்கு கம்ம கிரஷர் மண் அடிச்சு போட்டிருக்கால, அதில் ஒரு கைப்பிடி எடுத்துட்டு வா, அதையும் இந்த அரிசியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம், நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிச்ச பல்லெல்லாம் வீங்கிட்டு. ஏன் தேனு, நமக்கு இந்த வேண்டாத வேலை ஒன்றும் இல்லை, நீ அரிசியை தின் பாத்திரம் எடுத்தாரேன், தட்டித்தா கொண்டு கொடுத்துட்டு வரேன். சரி பாப்போம், இப்போமோ எப்போமோ நம்மக்கிட்ட மாட்டாமையாக போவா அந்த சூறவல்லி. அப்படி மாட்டும் போது அவளை நல்லா வச்சு செய்வோம், சரியா? சரி சரி, எடுத்து போட்டுத்தா கொண்டு கொடுத்துட்டு வரட்டு. தேனு, வெளியே போனால் அம்மா வந்துட போகிற, அதுக்குள்ளே கொண்டு கொடுத்துட்டு வந்துடு, சரியா? சரி மீன், நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன், கிளம்பேனா? அக்காலை தங்கச்சி எங்கிட்டு கிளம்பிட்டியே, வீட்டுக்குள்ளே தங்கிட்டே இருக்க சொன்னே, வெளியே என்னடி பண்ணிட்டு இருக்கிறியே? அம்மா, அது என்ன கையில் கவரு? அதுவா, அது 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 ஒன்றும் இல்லைம்மா, அது சும்மா அம்மா, அது என்னடி கேட்டால் பதிலி சொல்ல மாட்டேங்கிறிய? ஆ, என்னது அது? ஐயோ ஐயோ ஐயோ, என் தக்காளி செடியில் எவ்வளோ தக்காளி கிடந்துட்டி, தக்காளியெல்லாம் எங்கிட்டி இடி, நான் போகும்போது கூட அவ்வளோ பழுத்து கிடந்தே ஒரு 10 பழங்கிட்ட கிடந்திருக்குமேட்டி, எடி தக்காளி பழம் எங்கிட்டி இப்படி யார்ட்டி வந்து பறிச்சுட்டு போனா? அம்மா, அது குவாலி ஏதாவது பறிச்சிருக்குமோ இல்லை கிண்டி போட்டிருக்குமோ? அறிவு கிட்டவில, குவாலி வேணா மண்ணை கிண்டி போடும், தக்காளி பழத்தை பார்த்து பறிச்சிட்டா போகும். அம்மா, இப்போ சொல்லுங்க, வீட்டுக்கு யார் வந்தது? ஏமோ சூறவல்லி தான்மா வந்தா, நீ போனோடனே வந்துட்டாமோ? அப்பா அவள் தான் பறிச்சுட்டு போயிருப்பா, இன்றைக்கி நான் அவளை சும்மா விட மாட்டேன். ஆமாம், நான் கொஞ்சம் நேரமாகவே கேட்டுட்டு இருந்தவங்க, அந்த கையில் என்ன இருக்குது, என்னது அது? அது ஒன்றும் இல்லைம்மோ. ஏட்டி, என் அம்மக்கிட்ட மறைச்சிட்டு அடுத்தவங்கிட்ட நல்லவங்களெல்லாம் இருக்கக்கூடாது, நான் சொல்ல தான் போகிறேன், நீ சும்மா இரு. என்ன, ரெண்டு பேரும் சொல்லவே மாட்டீங்களா? எம்மோ, வீட்டில் திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைல்லாமோ, நீ போனோடனே அரிசி வரத்தோமோ, அந்த நேரம் பார்த்து அந்த சூறாவளி வந்தாமோ, அரிசி வரத்தது கொஞ்சோடு தாங்கன்னு கேட்டால், ஏக்கா நாங்களே எங்கள் அம்மைக்கு தெரியாமல் கொஞ்சோண்டு வரக்கணும்னு சொன்னோன்னு, அம்மைக்கு தெரியாமல் வரக்கிறீல்ல, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு டிஃபன் பாக்ஸில் தட்டிட்டான், அதுக்கப்புறம் உங்கள் அம்மா புளி வாங்கிட்டு வந்தாவளே அப்படின்னு கேட்டாமோ, எம்மோ புளியா சித்திக்கு தான் வாங்கி வச்சிருக்கான்னு சொன்னேமோ, இருந்தாலும் உங்கள் சித்தி என்ன கண்டா பிடிக்க போறாவோ, அதையும் ஒரு கவரில் போட்டு இது பண்ணி கொண்டு வா, வீட்டுக்கு பின்னாடி பக்கம் கொண்டு தந்துரு, இல்லைன்னா உங்கள் அம்மகிட்ட சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாமோ. எடி, அரிசி வரத்து திங்கது என்னடி கொலை குத்த மாட்டி, நான் உங்களை என்னடி பண்ணிட போறேன், நான் இருக்கும்போது வரத்து திங்கலாம்லாம், சரி நான் வீட்டில் இல்லை, வரத்து இல்லை, அவளுக்கு எதுக்கிட்டி பயப்பட போறியே? அவ மிரட்டி அரிசியை வாங்கிட்டு வாங்கினா, அரிசியை கொண்டு வாங்கினாலாம், புளியை கொண்டு வாங்கினாலாம், இவையும் மிரண்டுக்கிட்டே கொண்டு போறாங்களாம், அப்படி நான் உங்களை கொடுமை கரையாடி? என் பிள்ளைல மிரட்டு அவள் யாரு, நான் இதை சும்மா விட மாட்டேன், இன்னைக்கு அவளை நானான்னு பாத்துருவேன். எடி வாங்க, ஏ மீன் நீ வீட்டில் இரு, தேனை நீ விட்டவா? இன்னைக்கு சூறவல்லி க்ளோஸு, அம்மா அவளை இன்னைக்கு தலை கீழே பிடிச்சி நாட்டிடுவா பாரா. அவள் என்ன ஆட்டம் போட்டா, போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, சூறவல்லியே கொக்காவான், இன்னைக்கு எங்கள் அம்மா அவளை கருவாடாக்க போறா. ஏ சூப்பர், ஐயோ என்னவெல்லாம் பார்க்க முடியாமல் போயிட்டே. நம்ம அம்மா ஏன்தான் நம்மளை இவ்வளோ நீளமாக பெத்து போட்டாலும், எல்லாரும் நெட்ட கொக்கு நெட்ட கொக்குன்னு சொல்லி கிண்டல் அடிச்சிட்டு இருக்கா, நல்ல வேலை கொஞ்சம் கலராவாது இருக்கும். சூறவல்லியக்கோ சூறவல்லியக்கோ, இன்னும் தானே வந்திருக்கா, கொஞ்ச நேரமாகவே வாய் நம்ம நம்மன்னு ஏதாவது திங்கணும் போலே இருந்துட்டே இருந்து அரிசி கொண்டு வந்திருப்பா, நல்லா திங்கலாம். என்ன தேனு, கையை வீசிட்டு வந்திருக்கா, அரிசியும் புளியே இங்க. என்ன தேனு, ஒன்றும் கொண்டு வராமல் வந்திருக்கா, உங்கள் அம்மையை கூட்டு சொல்லட்டா? அக்கா நீங்கள்லாம் ஒன்றும் கஷ்டப்பட்டு கூடண்ணா, எங்கள் அம்மையே வந்திருக்கா, எங்கள் அம்மாகிட்டே சொல்லி கொடுங்க. இப்போ நீங்கள் எப்போக்கா வந்தீ, வாங்கக்கா வாங்கக்கா வந்து இருங்க, உட்காருங்கக்கா. என்ன சூறவல்லி, வாயெல்லாம் திணறிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கோ. அம்மா, என் பிள்ளை எதுக்கு உனக்கு அரிசியும் புளியும் தரணும்? அதுவா சும்மா ஃப்ரெண்டு போல கேட்டேன்க்கா, அவங்க அரிசி வறுத்துட்டு இருந்தாவளா, அதான் கொஞ்சோண்டு தாங்கன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லைக்கா. டி, என் பிள்ளையிலே எனக்கு தெரியாமல் அரிசி வறுத்து தின்னா என்ன திங்கலாம், உனக்கு என்னட்டி, நீ மறைட்டி அரிசியும் புளியும் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன், அப்படி என் வீட்டில் 10 கணம் தக்காளி பழம் கிடந்துச்சு, அவ்வளோத்தையும் பறிச்சு போயிருக்கு, அப்படிதானே? அக்கா அதுவா, ஏக்கா ஏக்கா, தக்காளியெல்லாம் நான் பறிக்கலக்கா. டீ, தக்காளி தான் நீ பறிக்கலாட்டி, என் டீ வாய் தண்ணிட்டே இருக்கு. டீ, இப்போ பறிச்சுட்டு வந்த தக்காளியெல்லாம் தரல, ஒரு ரெண்டு காலையும் அப்படியே முறிச்சு விட்ருவேன் பார்த்துக்கோ. எம்மோ எம்மோ, இதில் சூறவல்லியா கொக்கான்னு சொல்லிக்கிட்டே போனாமோ. நீ விடுத்தேனே, நான் அவளை பார்த்துக்கிறேன். எங்களை எப்படி மிரட்டிட்டு போனா?
போறேன் தேனே, என்னால திமிரவே முடியல தேனே, கொஞ்சம் நிமித்தோடு தேனு. ஐயோ வலிக்குதே, உங்க அம்மா என்ன அடி அடிக்கவ தேனு, நீங்க எப்படிதான் வீகிட்டே இருக்கீங்களோ தெரியலையே. ஏ தப்பு பண்ணா எப்படிதான், எங்க அம்மா யாருன்னா பார்க்க மாட்டா. ஒழுங்கா தக்காளி பழத்தை எடுத்துட்டு வா, கிளம்பட்டு. ஐயோ வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, குனிஞ்சா வலிக்குதே, நிமிந்தாலும் வலிக்குதே. நானும் வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. அம்மையும் அப்பா கிட்டே எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. அப்படி மறைச்சோம் அடுத்த வேலுக்கு அடிமையாக இருக்கணும், அதை சொல்லதெல்லாம் கேட்கணும், பயந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். உண்மையை சொல்லிட்டா நிம்மதியாக போயிடலாம். அம்மா நாளே ஆச்சு ஆசுவா, முடிஞ்சா நாளை அடி அடிப்பா, வாங்கிட்டு போனால் என்ன. இனி இந்த மாதிரிலாம் அம்மைக்கு தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாதுப்பா.